வணக்கம். தமிழ் சுவையோர அன்பர்கள் அனைவருக்கும் அடியன் கே சிலம்பத்தினுடைய வணக்கம். நான் ஒரு டைரி மெயின்டைன் பண்ணி வரேன் பல வருடங்களாக. நான் எழுத ஆரம்பித்த காலமே ரைட்டராக தான் டைரி எழுத ஆரம்பித்தேன். அது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கக்கூடிய, எதுலேயுமே நெகட்டிவான விஷயம் இருக்காது, தப்பான விஷயங்கள் இருக்காது, எல்லாம் பாசிட்டிவ் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள். எனக்கு எழுதுவதை இன்னொருவனுக்கு பயனுள்ளதாக இருக்கும். யான் பற்றியுமோ பெருக வையம் என்ற திருமணம் சொன்னது போல அன்றைக்கு எழுத ஆரம்பித்தேன். அன்றைக்கு இறைவனை பற்றி எனக்கு தெரியாது, கடவுள் நம்பிக்கை கூட இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் நான் எழுதிய அந்த தத்துவார்த்தங்கள்லாம் இன்றைக்கு அது பயனுள்ளதாக இருக்கின்றன என்ற காரணத்தினால் யூடியூப் அதுக்கு சிறந்த ஒரு அற்புதமாக நான் நம்ப நன்றி சொல்கிறேன். யூடியூப்புக்கு அது வந்து நல்ல மக்கள் வந்து சேர்க்குது. ஆகினால் எதற்காக அது எழுதி வைத்தவற்றை மீன்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்று உங்களுக்கு பிரத்யட்சமாக வீடியோவில் காட்டி சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 27 இன்னைக்கு தேதிக்கு, அதாவது July 20, 1987, இப்போ 2021, இதே தேதிக்கு எழுதப்பட்ட ஒரு விஷயம். 27 பார்த்தீங்களா, 27 தெரியுதா? மன நோயாளிகளுக்கு உதவி செய்யுங்கள், முடியாதென்றால் வாயை திறக்காதீர்கள், மறந்தும் கூட உபத்திரவம் மட்டும் செய்து விடாதீர்கள். புரியுதா? மனநோயாளிகளுக்கு உதவி செய்யுங்கள். மனநோயாளிகளும் அவங்க அவ்வளோ வெளியே தெரியாது, உள்ளுக்குள்ள அவ்வளோ பாதிப்பு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்களை அன்பாக போங்க. உதவி செய்யறதுக்கு என்ன வேணும்? அன்பு வேணும். இதெல்லாம் விலைக்கு சொன்னால் நிறைய போகும். உதவி எப்படி செய்ய முடியும்? அன்பு இல்லாமல் உதவி செய்ய முடியும். எனவே மனநோயாளிகளுக்கு தேவை அன்பு. நீங்கள் அன்போடு சென்று உதவி செய்யுங்கள். அது முடியல, அன்பு காட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னா தயவுசெய்து பேசாமல் இருந்திருக்கா. மனநோயாளியை பார்த்து இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான், நீ என்ன பேசிகிட்டே இருக்க, நீ என்ன அப்படி பண்ணிகிட்டு இருக்க, என்ன உளறிட்டு இருக்க, ஏன் அதை பண்ணுறேன், ஏன் இதை பண்ணுறேன், இப்படியே எதுவும் அவங்களை டார்ச்சர் பண்ணாதீங்க. மறந்தும் கூட உபத்திரவம் மட்டும் செய்துவிட. உபத்திரவம்னா அவனை போய் சும்மா டார்ச்சர் பண்ண. மனநோயாளிக்கிற மனது அமைதி இல்லாமல் இருக்கான். அவனு அந்த ஒரு பெண்ணாக இருக்கும், ஒரு ஆணாக இருப்பான், மன அமைதி இல்லாமல் இருக்கும்போது அதை உதவி செய்யணும், இல்லைன்னா பேசாமல் உதவி பெறணும். மாறாக அவங்க மனசை போய் சீண்டி இச்சு பண்ணி அப்படியே வெறுக்கிற மாதிரி, அவளை கோபத்தை தூண்டுற மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போ மனநோய் மேலே முத்திட்டே போவோம். முத்திட்டு போனால் யாருக்கு பாதிப்பு? அது உங்களுக்கு தான் பாதிப்பு. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மனநோயாளி ஆகிட்டாங்கன்னா அவங்க அன்பு காட்டணும், இல்லை தொந்தரவுனா விடணும். அவங்கள போய் ஹிம்சை பண்ணேன்னா உங்களுக்கு எதிராக மாறிடும், உங்கள் குடும்பமே அப்படியே அமைதியிலேருந்து அப்படியே ரொம்ப இருளுக்குள்ள போய் தள்ளப்பட்ட மாதிரி ஆகிடும். நரகமாக நரக வாழ்க்கையாயிடும். மனநோயாளியால் குடும்பமே மரண நரகத்துக்குள்ளான வரலாறையும் நிறைய பார்த்துருக்கிறேன். எனவே மனநோயாளிகளுக்கு உதவி செய்யுங்கள், முடியாதென்றால் வாயில காரணம் எல்லாத்துக்கும், வாயால் எதையாவது பேச வம்புழுக்கிறது, மறந்து உபத்திரவம் மட்டும் செய்து விடாதீர்கள். இது என்னோட அன்பான கோரிக்கை. 27 1987 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லா மனமுள்ள எல்லாருமே மனநோயாளிங்கிறது மனநோயில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறது மனநோயாளிகள் கிடையாது. மனநோய் சிறையில் இருக்கிறவங்க கைதியும் கிடையாது, வெளியில் இருக்கிறவங்களும் குற்றவாளியே தான். மனநோயாளி வீட்டு மனசு இருக்கிற எல்லாருமே மனநோயாளிகள் தான். எல்லாருக்கும் மனசு கவலையாக இருக்குது, மன அமைதி இல்லை, நிம்மதி இல்லைங்கிற என்னது, அதையெல்லாம் மனநோய்களும் மருத்துவம் பேர் வச்சிருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து மனதனுடைய அமைதி குறைவு, அதெல்லாம் மனநோயின்னு பார்க்காதீங்க. அது ஒரு அமைதி குறைவு, விடைப்பயணி என்று பாருங்கள். அவருக்கு அன்பு காட்டுங்கள், எல்லாரும் நல்லபடியாக மாறிடும், எல்லாம் மாறும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அன்புடன் இறங்குங்க.